Hi guys, welcome to Everything Inside Vlogs. என்னோட பேரு கிளின்டன். இங்க நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா Apple iPod Air. Yes, Apple iPod Air தான் பார்க்க போறோம். That to green color. ஆக்சுவலாக க்ரீன் கலர் எனக்கு விசிபலாக தெரியல. இந்த ஆங்கிலேருந்து பார்க்குறப்ப தெரியுது. மேபி உங்களுக்கு இந்த ஆங்கிலேருந்து பார்த்தா ஒரு க்ரீனிஷ் டோன் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஐபேட் ஏர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் லான்ச் ஆயிருந்துச்சு. ஸோ இதை பற்றியே வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ ஐபேட் மினி வரைக்கும் வந்துருச்சு. பட் ஏன் அதை வாங்காமல் இதை எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் சொல்ல போகிறோம் இந்த வீடியோலையே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் நம்ம பில்டுன்னு ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பில்டு ஓரளவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லே வந்து மெட்டாலிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. அது மீன் அலுமினியம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் பேக் ஃபுல்லாகவே. ஓரளவு டிசைன் வந்து இந்த லாஸ்ட் இயர் வந்து 12 சீரீஸ்லாம் பாக்ஸ் டிசைன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கான டிசைனே இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிசைன் பார்க்கும்போதே ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பல ஐபேட்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப. இது போக இதில் மேஜராக கொண்டு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தான் சொல்லணும். ஏன்னா ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பெசல்ஸ் கொஞ்சம் இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அது வந்து பெரிய ஒரு விஷயம் தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரேஷோ வந்து ரொம்பவே அகலப்படுத்திருக்காங்க. ஒரு நியூலி ஐபேட் ப்ரோ வந்து லான்ச் ஆச்சு லாஸ்ட்டு, அந்த டிசைன் யாருக்கு வரை கொடுத்துருக்காங்க. ஆப்பிளில் பெஜல்ஸ் எல்லாத்துலேயுமே தான் இருக்குது ப்ரோ சீரீஸை தவிர, இன்றைக்கி வர மொபைலில் முத கொண்டு. பட் தோ இது பார்க்கும் மேலே அட்ராக்டிவாக நல்லா தான் இருக்குது. மேபி ஒரு ஆப்பிள் யூஸருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் இந்த டிசைனு. இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா டச் ஐடி கொடுத்துருக்காங்க. டச் ஐடியை டாப்பில் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து ஜான் ப்ரொசர் ஆல்ரெடி நிறைய தடவை லீக் பண்ணியிருந்தாரு ட்விட்டரில். ஸோ ஒரு கொண்டு வந்திருந்தாங்க இதில் டாப்பில் டச் ஐடி. அது போக பார்த்தீங்கன்னா 4 விதமான ஸ்பீக்கர்ஸ் இருக்க மாதிரி கிளிஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது 4 கிடையாது, 2 தான் ஸ்பீக்கர் இருக்காது. இன்னும் 2 எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. மேபி அது சவுண்ட் பெருசாக வரல. பட் சவுண்ட் குவாலிட்டி உண்மையிலே சூப்பருங்க. சவுண்டை பற்றி பேசிட்டோம். ஸோ சவுண்டை பற்றி பேசுகிறப்ப ஒரு ஒரு என்சிஎஸ் சாங்ஸ் ஒன்று ப்ளே பண்ணுறேன் நீங்கள் கேட்டு பாருங்கள். சவுண்ட் குவாலிட்டி தாருமாறுங்க. பட் இந்த வீடியோவில் இருக்கிற சவுண்ட் குவாலிட்டியை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா என்னோட மைக்ரோஃபோன் எவ்வளோ கேப்சர் ஆகும் தெரியாது, உங்களுடைய இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அவுட் புட் அந்தளவுக்கு தெரியாது. பட் ஒரு சாம்பிளுக்கு நான் காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் உண்மையிலே சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலுங்க இந்த ஸ்டீரியோ எஃபெக்ட். அண்ட் அந்த டிசைனை பார்க்கறதுக்கு நிறையா இருக்குது. நம்ம ஸ்பீக்கர்ஸை பற்றி டக்குன்னு பார்த்தோன்னா சவுண்ட் குவாலிட்டிக்கு போயிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் பவர் பட்டன்ஸ் வந்து எப்போதும் போல டாப் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதேமாரி அது கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா பென்சிலுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்ங்க, இந்த ஐபேட் யாருக்கு பென்சில் சப்போர்ட் உண்டு. ஸோ அதுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட கீபோர்டு ஒன்று தராங்க. ஸோ அது மூலயமா ஸ்மார்ட் கனெக்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க இது. ஸோ அதேமாதிரி ஐபேட் பேர் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா டிசைன் பை ஆப்பிள் கலிஃபோர்னியா மாடல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இதில் பின்னாடி கூட டிசைன். அண்ட் ஆப்பிள் லோகோ ஐஃபோன் 11 சென்டர் கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் மேலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் 12 MP சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா பற்றி நம்ம அடுத்தது டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் டைப் சி போர்ட். ஆப்பிளில் டைப் சி போர்ட் நான் இப்போ தான் பார்க்குறேன். உண்மையிலே தாறுமாறாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டைப் சி போர்ட் அட் லாஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாடலில். ஸோ இதுதான் ஒரு அவுட்டர் டிசைன் சொல்ல முடியும். அண்ட் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவே பெசல்ஸ் வந்து ஈக்குவல் சைஸாக கொடுத்தது. இன்னும் கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஈவனாக போயிடுது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஐடி கிடையாது, டெம்பர் கிளாஸ் அந்த டைப்பில் இருக்குது. உங்களுக்கான ஃபேஸ் ஐடிலாம் கிடையாது. இதில் மேலே வந்து நார்மலாக உங்களுக்கு ஒரு சிங்கிள் 7 MP கேமரா நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில. கீழே உங்களுக்கு வீட்டில் ஒரு 3 MP பார்த்துங்க. ஸோ இது போக இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா லிக்யூட் ரெட்டினா டிஸ்பிளே. ஈவந்தோ இந்த டைப் இந்த ப்ரைஸுக்கு அவங்க வந்து இன்னும் மோஸ்ட் லிக்யூட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பேசிக்கலாக எல்சிடி ஸ்க்ரீன் அதான் சொல்ல போகிறாங்க. அது ஆப்பிளோட டேர்ம். அது ஸ்க்ரீன் குவாலிட்டி குறை சொல்கிற மாதிரி இல்லை. இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவன் 11 வரைக்குமே வந்துருச்சு. 11 வரைக்கும் எல்சிடி ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது யாருமே குறை சொல்ல மாதிரி இல்லை. எஸ்பெஷலி 10R லான்ச் ஆனப்போ எக்கச்சக்கமான கிரிட்டிசிசம் வந்துச்சு. பட் தோ அந்த ஸ்க்ரீன் குவாலிட்டி குறை சொல்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை. இதுலேயும் அப்படி தாங்க இருக்குது. ஸ்க்ரீன் வாஸ் நைஸ். அண்ட் வெயிட்டும் பார்க்குறப்ப பெரிய லெவலில் வெயிட் ஃபீல் ஆகலை எனக்கு பர்சனலாக. மேபி உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஓகே, ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கங்கிறது தான் தெரியுது. அண்ட் சவுண்டை பற்றி ஒன்று பேசினப்போ நான் கூட சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து லைட்டாக ஒரு வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. மெயினாக பேக் சைடில் நீங்கள் வந்து கையை எடுத்து பிடிச்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பேக் சைடில் லைட்டாக ஒரு வைப்ரேஷன் ஃபீல் வருது. அந்த ஸ்பீக்கருடைய அந்த ஒரு அதிர்னு சொல்லுவோம், அந்த அதிர் லைட்டாக கேட்டுகிட்டு தான் இருக்குது. இது வந்து எனக்கு iPhone 10R யூஸ் பண்ணுறேன். நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம் தெரியும். இந்த 10R அந்த ஃபீல் கிடையாது, 11 அந்த ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஐபேட்லேயுமே அப்படி தாங்க இருக்குது. பட் இது பெரிய நெகட்டிவ் கிடையாது. பட் நான் அதை சொல்லணுங்கிறது சொல்லி தானே ஆகணும். ஸோ அதுக்காக சொல்கிறேன் அதை. அண்ட் அந்த ஐபேடோட இன்டர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா A14 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2020 வந்த ஃப்ளாக்ஷிப் சிப் தான் A14 சிப். அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கேட்கலாம், நம்ம வீடியோ ஸ்டார்டிங் போது சொல்லியிருந்தேன் ஏன் ஐபேட் மினிக்கு போகல, ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தானே வருது, A15 ப்ரௌசர் இருக்குது, லேட்டஸ்ட் கூட ஐபேட் மினி, ஏன் அது போகல, ரெஃப்ரெஷ் வேறு பண்ணியிருக்காங்க ஓவரால் டிசைனை அப்படின்னு கேட்கறதுக்கு புரியுது. ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐபேட் மினி பார்த்தீங்கன்னா A15 ப்ராசர் இருந்தாலும் ஐஃபோன் ப்ரோ மாடல் இருக்குல்ல, அது 13 ப்ரோ சீரிஸ் இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ண அதே ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. அது 5 Core GPU யூஸ் பண்ணிருக்காங்க. பட் தோ பார்த்தீங்கன்னா ப்ராசிங் ஸ்பீடை ஓரளவு குறைச்சிட்டாங்க. அதாவது ஒரு அண்டர் கிளாக்டு வெர்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.
தேர்ட்டீன் ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர்லாக் வருஷமாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணுறப்ப ஐ மீன் ஐபேடு மினி கம்பேர் பண்ணுறப்ப ஸோ ஓகே, இப்போ இது A14 என்ன A15 தானே நீங்கள் கேட்கலாம். ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. A14க்கும் A15 பார்த்தீங்கன்னா வெரி மைனர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். கிராஃபிக்லி நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆப்வியஸாக, பட் அந்த அளவுக்கு இல்லை ஹெவி யூஸ் இங்கே பண்ண போகிறதில்ல, கேமிங் அந்த மாதிரி ஹெவியாக டாஸ்க் இங்கே பண்ண போகிறதில்ல காரணத்தினால A14 பெஸ்ட்டாக போயிடுச்சு. இது மட்டும் இல்லை, அதில் இன்னொரு மேஜரான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே நல்லா ஆஃபர் கொடுத்தாங்க, ஈஸியாக தூக்க வேண்டியதாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 42,000 போயிட்டு இருக்கு. பேங்கோட கேஷ் பேக்லாம் சேர்த்து 39,000 என் தம்பி தான் எடுத்திருந்தான். ஸோ அதனால தான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன் அதை. ஸோ 39,000 உண்மையிலே இது ஒருத்துங்க, அதனால தான் என் தம்பி இதை எடுத்திருக்கான். ஸோ ஐபேட்னாலே பேட்டரி பேக்கப் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 10 hours இருக்குன்னு சொல்லலாம், ஒரு 1 hour 10% கிட்டே இறங்குன்னு சொல்லலாம். கேமிங் அப்படின்னா மேபி 15% 1 hour இறங்குதுன்னு ஒரு ஆவரேஜ் சொல்ல முடியும். இத்தனால் ஒரு கிட்டத்தட்ட 3 days யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட யூசேஜாக இருக்குது. பட் மேபி நீங்கள் கொஞ்சம் உங்களோட யூசேஜ் தகுந்தப்பல 12 hours வரைக்கும் கூட யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் அ மேக்ஸ் லைஃபாக இருக்க முடியும். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் 12 hours நிற்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் 10 hours தாராளமாக ஒரு ஆவரேஜாக நிற்குங்கிறதுல இந்த ஐபேடை பொறுத்தவரை ஐபேட் ஏரை பொறுத்தவரை சொல்கிறோம் சொல்ல முடியும். இது போக பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கக்கூடியது இந்த ஐபேட் சீரீஸ் நிறைய பேர் வாங்குறதுக்கு காரணமே பப்ஜி பிஜிஎம்ஐ. கரெக்டாக இப்போ தான் மாற்றிட்டாங்க. எஸ் ஸோ பிஜிஎம்ஐ இதோட கேம் பிளே இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதை கேம் பிளே பார்த்துடலாம். ஸோ கேம் பிளே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியும். ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது, தார் மாதிரி கேம் விளையாடுறதுக்கு ஓரளவு. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜென்ஷன் இம்பாக்டிங் கேம் ரொம்பவே ஹிட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 13 GB கேம் சைஸு இன்னி வரைக்கும் ஆப் ஸ்டோர்லையும் சரி ஈவன் ஹேண்ட்ராய்டிலும் சரி ஹையஸ்ட் கேம் ஜிபி இருக்கக்கூடிய அதை தான், அதை கேம் சைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அதை தான் இருக்க முடியும். 30 FPS தான் அது அதிகமாகவே கேமிங் ப்ளே பண்ண முடியும் எல்லா டிவைஸ்லையுமே. ஸோ அதுவே ரொம்ப அசால்ட்டாக ப்ளே பண்ணுங்க. நான் ஆப்பிளை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ப்ராசஸிங் அவங்களுடைய கிராஃபிக்லாம் பற்றி பெருசாக பேசுங்க அவசியம் இல்லை. எஸ் தட் வாஸ் நைஸ். ஸோ இது போக கேமராஸ் நம்ம தான் பேசல, கேமராவோட லைவ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ ஒரு வழியாக ஐபேட் ஏரையும் டைப் சி கொடுத்தாங்க மேடே சொல்லியிருந்தேன். ஸோ டைப் சி சார்ஜர் தான் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஐஃபோன்ஸில் கிடையாது. ஸோ இதில் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா இப்போ 20 watt தான் கிடைக்குது, 2000 சொல்கிறாங்க. இது 18 watt சார்ஜர் பாக்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணுறாங்க, அதுவும் Type-C to Type-C சரி நினைக்கிறேன். ஸோ எஸ் ஐபேடும் டைப் சி தான், சார்ஜரும் டைப் சி பண்ணி கொடுங்க. ஒரு வழியாக ஆப்பிள் நிறைய பேர் கேட்டுருக்க விஷயம், ஐபேட்ஸ் கொடுத்துருக்கீங்க ஏன்பான் ஐஃபோன் கொடுக்காம பார்த்தீங்க, மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் உங்களுக்கு ஐஃபோன் தான், அதில் ஏன் டைப் சி கொடுக்குறீங்கன்னு தெரியலை. பட் தோ இந்த ஐபேட் ஏர் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் டைப் சி சார்ஜர் 18 watts வருது. ஸோ சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 18 watts ஒரு ஆவரேஜாக ஃபுல் பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 hours ஃபுல் சார்ஜ் ஏறி எடுத்துங்க. ஸோ தட் இஸ் ரியலி நைஸ் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய பேட்டரிக்கு 2 to 2.5 hours நைஸ் தான். இன்னமும் ஐஃபோன் 10 ஆகுதுன்னு 11 பார்த்தீங்கன்னா இன்னமும் நான் 2.5 hours தான் ஏற்றிட்டு இருக்கேன் பேக்கப் சார்ஜுக்கு. அப்படி பார்க்குறப்போ ஒரு ஐபேட் பிகர் பேட்டரிக்கு சூப்பரான ஒரு சார்ஜிங் எஃபெக்ட்னு சொல்ல முடியும் இந்த 18 watt சார்ஜரை வச்சு. ஸோ தட்ஸ் நைஸ் அகைன். அதே மாதிரி இந்த ஐபேட் ஏர் பார்த்தீங்கன்னா ஓடிசி சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் கொடுத்துல நீங்கள் யூஸ் பண்ண முடியும் டேரெக்டாகவே. ஸோ அது உண்மையிலே கிரேட் விஷயமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஐபேட்ஸ் வந்து அவங்களுடைய லேப்டாப்புக்கு ஆல்டர்னேட்டுன்னு சொல்லி தான் ஆப்பில் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களே லேப்டாப் தான் விற்றுட்டு இருக்காங்க ஏன்னு தெரியல. பட் தோ லேப்டாப் தான் ஈவன் தோ ஐபேட் வந்து அதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க் பண்ண முடியுங்கிறது தான் உண்மையமாக இருக்குது. ஈவன் அவங்களுடைய ஃபர்ட் ப்ரௌசர் பவர் சொல்லி தெரியும் அவசியம் இல்லை. ஸோ ஈஸியாக நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்ஸும் ஈஸியாக பண்ண முடியும், ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணி கூட. தட்ஸ் ரியலி நைஸ் நைஸ் நியூஸ்ங்க இந்த ஐபேட் ஏர்ஸில். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த சின்ன வீடியோக்கு. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துருக்கோம் நினச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துருக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐபேட் ஏரை பற்றி ஓரளவுக்கு ஒரு யூஸராக நீங்கள் வாங்க போகிறது தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு டீட்டெயில் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குங்க, டீட்டெயில் ட்ரைவ் வேணுமோ சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். பட் நல்ல ப்ரைஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக எடுக்கலாங்க, என்னோட ஒப்பீனியன் அதுதான். ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு. ஐபேட் மெனியில் பார்த்தீங்கன்னா 2-3 issues கூட சொல்கிறாங்க, முக்கியமாக ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு இஷ்யூ சொன்னாங்க அண்ட் அவங்க டச்சில் ஒரு இஷ்யூ சொன்னாங்க. 2-3 issues போயிட்டு இருக்குது இந்த ஐபேட்ஸில். அது மேபி இந்த சாஃப்ட்வேர் பக்ஸாக தான் இருக்கும், இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணி அதை கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னும் உங்களுக்கு 2 months கூட ஆகும். பட் இந்த ஐபேட் ஆப் பார்த்தீங்கன்னா வந்து 1 year ஆயிருக்கு. ஸோ எந்த ஒரு பக் இருந்தாலும் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி எடுக்கலாம், நல்ல ஆஃபர் வந்தால் தாராளமாக எடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐபேட் ஏர் 4th gen கிட்டத்தட்ட 64 GB தான் ரோம், இதில் 4 GB RAM இருக்குது. ஸோ
இதோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் மேஜராக இருக்கக்கூடியது. டைப் சி சார்ஜர் கொடுக்குறது கொடுத்துருக்கிறது இதை பார்க்குறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் கைஸ். ஸோ பாக்ஸ் நல்ல பெருசாக ஒன்றும் இல்லை, அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே சார்ஜர் இந்த இடத்துல இருக்கும், அண்ட் அது போக ஒரு அடாப்டர் அப்படியே. ஸோ வேறு எதுவும் உங்கள் பாக்ஸில் எதுவுமே இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ தட்ஸ் அ திங். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு பிக் ரைட் வீடியோ பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதை நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம் என்னங்கிறதையும் அதையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோ வீடியோக்கு இதுவரை கிளம்பிக்கிறேன். பாய்.